ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா கிரியேஷன். ஜனவரி 12 இன்றைக்கி என்னோடய மகனுடைய பர்த்டேங்க. இன்றைக்கி நான் வந்து அவனுக்காக தயாரிச்சிக்கக்கூடிய கேக்கு, கேக்குக்கு மேலே வச்சுக்கிற டாப்பர், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த கேக் வந்து க்ரீன் வெல்வெட் கேக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டெலாம் அவ்வளோ அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கேக்கு நான் இன்றைக்கி அவன் பர்த்டேக்காக நான் வீட்டிலேயே வந்து ஸ்டவ்வில் நம்மக்கிட்டே இருக்கிற அலுமினிய பாத்திரம், குக்கர் அந்த மாதிரி இதுலேயும் நம்ம இது பேக் பண்ணி எடுத்துக்கிறாங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 12 லிட்டர் குக்கர்லேயும் ஒரு நல்ல கனமான அலுமினிய பாத்திரத்துலேயும் இந்த 2 கேக்கு நான் பேக் பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக்கு. கீழே இருக்கிறது வந்து 8 இன்ச்சு மோல்டும் மேலே இருக்கிறது வந்து 6 இன்ச்சு மோல்டுலேயும் நான் இன்றைக்கி இந்த கேக் வந்து பேக் பண்ணி எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து ஸ்டவ்வில் செய்கிறதுனால பேக்கரியில் வாங்கக்கூடிய டேஸ்ட்டு கிடைக்காது, சாஃப்ட்னஸ் கிடைக்காது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இது நம்ம பேக்கரியில் வாங்குறத விட ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நான் இதில் வந்து க்ரீம் சீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீமில் வந்து க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணி நான் இது செஞ்சுருக்கேன். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த ரெசிபியை நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுவேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்குக்கு மேலே வைக்கிற டாப்பர் வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கலான்னு இருந்தேன். நான் ஒரு கொஞ்ச நாள் விட்டுட்டு மறந்துட்டேன். அப்புறம் நான் வந்து ஆர்டர் பண்ணும் போது என்னுடைய பையனுடைய பர்த்டே முடிஞ்சு தான் கிடைக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நான் ஒரு புக் ஸ்டாலில் போய் இந்த மாதிரி கிளிட்டர் சீட்டு வாங்கிட்டேன். அது வந்து ஒரு சீட்டு வந்து 10 ரூபா தான் ஆகுது. அந்த சீட்டில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு டூத் பிக் வச்சு, டபுள் ஸ்டிக் வச்சு பின்னாடி நான் ஃபிட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி. அதே மாதிரி ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு ஒரு இதுவும் நான் வந்து டாப்பரும் ரெடி பண்ணேன். இதுதான் அந்த கில்டர் ஷீட்டுங்க. இது வந்து நீங்கள் பின்னாடி ஸ்டிக்கரோட கூட கிடைக்கும், எனக்கு அது மாதிரி கிடைக்கல. இன்னைக்கு இந்த ரூமில் தான் நான் வந்து பர்த்டே வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ண போகிறோம். கொஞ்சம் பலூன்ஸ் இந்த மாதிரி வச்சு நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் இந்த ரூமை. கொஞ்சம் வால்ஸ்லேயும் இந்த மாதிரி டபுள் ஸ்டிக்கர் போட்டு பலூன்ஸ் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் நாம் எப்போவுமே வந்து நான் பையனுடைய பர்த்டேக்கெலாம் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் வெல்வெட்டு, ரெட் வெல்வெட் இந்த மாதிரி நிறைய கேக் நாங்கள் வாங்கியிருக்கோம். நம்ம எல்லாருமே அப்படி தான் வாங்கியிருப்போம். இருந்தாலும் இந்த க்ரீன் வெல்வெட்டுங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருக்குது. ரொம்ப வந்து டேஸ்ட்டில் ரொம்ப அட்டகாசமாக நல்லா இருந்துச்சு இந்த கேக் வந்து. அடுத்து தான் நம்ம கேக் டாப்பர் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரியே ஹாப்பி பர்த்டேங்கிறத நான் சென்டரில் ஃபிட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் க்ரீன்லேயும் அப்புறம் இந்த கோல்டு கலர்லேயும் நான் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இந்த மாதிரி சைடில் நான் கொடுத்துக்க போகிறேன். அப்புறம் கேக் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் கேக் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த எலக்ட்ரிக் பீட்டர் வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா உங்களோட கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் கேக் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஸ்டவ் போதும், நல்ல கனமான அலுமினிய பாத்திரம் இருந்தாலும் போதுங்க, ஓவன் அவசியம் கிடையாதுங்க. அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய பாத்திரம்லாம் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணியோட இது எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சி க்ளீனான பாத்திரங்களை நீங்கள் வந்து கேக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணினீங்கன்னா உங்கள் கேக் வந்து ஃப்ளாப் ஆகாமல் நல்லா சூப்பராக உங்களுக்கு கிடைக்குங்க. நான் அடுத்து தான் இந்த க்ரீன் வெல்வெட் கேக்கு ரெசிபி வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்கள்லாம் மறக்காமல் கண்டிப்பாக பார்க்கணும், பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும் எப்படி வந்துச்சுன்னு. இப்போ கேக் கட் பண்ணுறதுக்கு என் பையன் வந்துட்டான். இவன் பேர் ஜாசிம் அகமது.
பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு இந்த கேக்கு. விட்டமிழுது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இதாக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்டாகவும் இருந்துச்சுங்க இந்த கேக் வந்து. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாரும் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்க வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.